ஹலோ லேடிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். யூஸ்வலாக வந்து கிச்சன் எஸ்பெஷலி கவுண்டர் டாப் வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருந்தால் மனசுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும். ஸோ நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நீட்டான ஒரு கவுண்டர் டாப் அண்ட் கிச்சன் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம வேலை வந்து ஜெட் ஸ்பீடில் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய கவுண்டர் டாப் வந்து ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப்புங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சப்பாத்தி கல். இது கடப்பா மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற உருட்டுற கட்டை வந்து எங்கள் அம்மா கொடுத்தது. ஸோ இந்த கல்லும் வந்து நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இது இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக என்ன இருக்குன்னா, இந்த ஜாடியில் வந்து நான் புளி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய ஜாடி, இது எங்கள் அம்மா கொடுத்தது. இந்த குட்டி கிளாஸ் ஜார் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கொடுத்தாங்க. அதில் நான் வந்து கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சுருக்கிற ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு டிஐஒய். இது கட்டலை நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அதை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு. அடுத்ததாக இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய்லாம் ஸ்டோர் பண்ண வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்குது. காய்ச்சதுன்னா எனக்கு தருவாங்க, இல்லைனா கடையில் தான் நான் வாங்குவேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய வெஜிடபிள் கட்டரை வந்து இந்த மாதிரி நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மிக்சி ஜார்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பேஸ்கெட்டுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண பேஸ்கெட்டு. அதை நான் இப்போ இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மிக்சி ஜார்ஸ் பக்கத்துலேயே நான் பார்த்தீங்கன்னா மிக்சி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரீத்தி ப்ளூ லீஃப். அடுத்ததாக இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி வச்சுருக்கேன், காய் வேக வைக்கிறதுக்கு, சட்னி அரைக்கிறதுக்கு. அதெல்லாம் முதல்ல நான் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ரீசெண்டாக எங்கள் மாமியார் வந்து அவங்க திங்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. அதில் இது ஒன்று. இது வந்து ஒரு பித்தளையில் ஆனது, ரொம்ப பழமையாக அவங்க யூஸ் பண்ண ஒரு பொருள். இது எப்படியும் ஒரு 60-70 இயர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வச்சுருப்பேன். இது வந்து பட்டர்ஃப்ளையோட ஒரு பழைய மாடல் கேஸ் ஸ்டவ் தான். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். இந்த ஸ்டிக்கர் வந்து நான் லோக்கலில் சரணா ஸ்டோரில் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டிக்கர், பட் நான் அதை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். நான் ஸ்டவுக்கு பக்கத்துலேயே வந்து ஆயிலாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஒரு உடன் ஸ்டாண்டு. அதே மாதிரி கட்டெல்லாம் நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதுல வந்து நான் கோல்டு வினர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பெருசில் பக்கத்தில் இருக்கிறதுல வந்து நான் நல்லெண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது இந்த பாத்திரம் குட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ணுற நெய் அதில் ஊற்றுவேன். இதில் வந்து மொத்த நெய் நான் அதில் ஊற்றி வச்சுருப்பேன் இந்த பாத்திரத்தில். ஸோ இந்த இதில் என்ன யூஸ் பண்ணுறேன்னா நம்ம டெய்லி தோசைக்கெலாம் யூஸ் பண்ணுற எண்ணெயை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நான் வந்து ஹோம் சென்டரில் வாங்கினேங்க. இது நம்ம ஜஸ்ட்டு தோசைக்களை தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அது வந்து சிலிக்கன் ப்ரஷ். இது நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கும், எதுக்குமே யூஸ் பண்ண முடியல. பட் இது ஒரு ஷோபீஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் வந்து லெமன் ஊறுகாய் வச்சுருக்கேங்க. இது வந்து ஹோம்மேட் ஊறுகாய், எங்கள் அம்மா பண்ணாங்க. நான் ரீசெண்டாக இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஊறுகாய். மேலே பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டு வந்து உடஞ்சிருச்சு. இப்போ நான் கிரைண்டர்லாம் வந்து அந்த சைடு தான் வச்சு அரைக்கிறேன். இது வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் டைம் கிடைக்கும் போது சரி பண்ணுவார். ஸோ இந்த ஏரியா தான் வந்து நான் சமைச்சதெல்லாம் வைக்கிற ஏரியா. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் வந்து ஒயிட் ரைஸ் இருக்கும், லெமன் ரைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுற ப்ளேஸ் இது தான். அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா கிரைண்டர் வச்சுருக்கேன் நான். இதுக்கு மேலே வந்துட்டு நான் தட்டு கரண்டிலாம் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் இது தான் வாங்கினோம். முதல்ல வந்து நாங்கள் ஒரு தனி கொடுத்தனோம்னு போகும்போது வாங்கின ஸ்டாண்ட் இது தான்.
இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் கிரைண்டர் தாங்க, லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க, ரெண்டு கல் கிரைண்டர் இது. இது வந்து இதே மாடலில் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப நல்லா அரைக்கும். ஸோ எனக்கும் இதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அடுத்ததாக இந்த ஸ்டாண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர், இது தேடி தேடி வாங்கினேன். இது வந்து அமேசானில் வாங்கினாங்க. இதோட தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதுவும் ஸ்டிக்கர் தான் பாருங்கள். அந்த செவத்தில் ஸ்டிக்கர் சொட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்ததாக வந்து கிரைண்டர் பக்கத்தில் இந்த ட்ரேயில் வந்து நான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்மளோட அன்னக்கரண்டி, ஸ்க்ரேப்பர், கத்தி, ஸ்க்ரூ ட்ரைவர், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எடுக்கிறது, ஸ்பூன்ஸு, இதெல்லாம் வந்துட்டு இந்த 3-tier ட்ரேஸ் வரும் இல்லைங்களா நமக்கு, அதில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் நான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இரும்பு தேங்காய் எடுக்கிறது, அஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு எதுக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு ஒரு டிஐஒய் கிளாஸ் பெயிண்டிங், கிளாஸ் பாட்டிலில் ஒரு ரேண்டமாக பெயிண்ட் பண்ணது தான், இது பெருசாலாம் டிசைன்லாம் இல்லை, ஜஸ்ட் ரேண்டமாக பெயிண்ட் பண்ணதில் நான் தண்ணி ஊற்றி இதில் வந்து ஒரு மணி பிளான்ட்டோட கொடியை வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன வச்சுருக்கேன்னா ஒரு அம்மிக்கல் வச்சுருக்கேங்க. இந்த அம்மிக்கல் வந்து எங்கள் மாமியார் கொடுத்தாங்க, ஆனால் மேலே இருக்க கல் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த அம்மிக்கலுக்கும் ஒரு 70 இருக்கோங்க, பட் அது கல் மேலே மிஸ் ஆனதுனால என்னால் இதில் அரைக்க முடியல. எங்கேயாவது கிடச்சிதுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்கு மேலே வச்சுருக்கிற இது வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகுறது இல்லை, ரொம்ப நேரம் அடிக்க வேண்டியதாக இருக்குது இஞ்சி பூண்டு தட்டுறது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சிங்க் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. ஆமாம், இந்த ஸ்டாண்டில் தான் நான் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சி கவுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கிற அந்த மக்கில் வந்து நான் என் சிங்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய சிங்க்கு. மேலே பார்த்திங்கன்னா ஆர்வோ இருக்கும். ஸோ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு, நம்ம சாப்பிட்ட உடனே வர வேஸ்ட்டெல்லாம் நான் இதில் போட்டுட்டு ஒரு பேப்பரில் சுற்றி நான் வெளியில் போட்டுருவேன். முன்னாடியெலாம் நான் வந்து காம்போஸ்ட்லாம் பண்ணிகிட்ருந்தேன், இப்போ என்னால் பண்ண முடியல. ஸோ இதில் போட்டு நான் பேப்பரில் சுற்றி நான் வந்துட்டு குப்பையில் போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சன் கூட கவுண்டர் டாப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் வந்து மாற்றங்கள் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி கவுண்டர் டாப்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வாங்கலாம், வேறு ஏதாவது செய்யலாம், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து தெரியப்படுத்தணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.